இடையே மனங்களின் சோலை நீக்குமே திருவாழ்வை தேடி பெறுவோம் நிறைவாழ்வின் அடைவோம் பணிவோம் குலமாய் இயேசு பதம் இணைவோம் மாலையின் வழியே வேத ஒளி பெறுவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மோடும் திருப்பலி முன்னுரை கடவுளுக்கு ஏற்றவளை பற்றி கொண்டு வாழ்வுடைய இன்றைய 22 ஞாயிறு வழிபாடு நமக்கு வழிகாட்டுகிறது இந்த உலகின் போக்கில் வாழாமல் கடவுளின் திருளம் எது என்பதை அடையாளம் கண்டு கொள்ள இன்றைய வாசகங்கள் அறிவுறுத்துகின்றன நமது உழைப்பால் செல்வத்தால் இவ்வுலகை உரிமையாக்கிக் கொள்ள முடியாது அழிவில்லா ஆன்மாவை காத்துக்கொள்வதால் மட்டுமே இவ்வுலகை வென்று விண்ணக செல்வத்தை உரிமையாக்க முடியும் இவ்வுலகில் தன்னலத்தை துறந்து தனது சிலுவை நாள்தோறும் சுமந்து இயேசு காட்டிய வழியில் நடக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் இவ்வுலகில் நாம் எதிர்கொள்ளும் இன்ப துன்பங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறை வழியில் நடந்து நமது ஆன்மாவை காத்துக்கொள்ளும் இறைவல்லமையை இப்பலியில் கேட்டு பங்கு பெறுவோம் இயேசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்திலே துன்புறுகின்ற இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாவின் முன் அறிவிப்பை சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் ஆனால் பேதுருவான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலிலே அவர் இருக்கின்றார் ஆண்டவரே நான் உம்மை அத்தகைய ஒரு துன்பத்திற்கு விடமாட்டேன் என்று ஆண்டவர் படுகின்ற துன்பங்களுக்கு பட வேண்டிய துன்பங்களுக்கு முட்டுக்கட்டையாக பேதுரு அங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் தந்தையினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இறுதி வரையிலும் தந்தையினுடைய திருவுள்ளத்தை அவர் நிறைவேற்றுவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் வருகின்ற துன்பங்கள் சிலுவைகள் இவை அனைத்தும் உண்மையாகவே தந்தையினுடைய திருவுள்ளம் ஆகவே இவற்றை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயணம் செய்ய வேண்டும் ஆகவேதான் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னுடைய சிலுவையை தினந்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே இன்றைய நாளிலே சிலுவைகள் துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் இன்முகத்தோடு ஆண்டவருக்காக அதை நாம் சுமந்து ஆண்டவர் என்றும் நம்மை ஆசீர்வதிக்க இத்திருப்பலியின் வழியாக நாம் ஜெபித்து மன்றாடுவோம் திருப்பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனும் சொன்னாலும் செய்தாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென்
सभिक्रेल नंबर तरपिया नंफ जेनोबिया अक्सिलिया नड़ सुखम कमिक्रेलिया आंवरुम नंबर जयराज बाक्यमेरी कुंबत जपिक्रेल तुय
முதல் பிறந்த நாளையும் கொண்டாடுகின்ற குழந்தை மரிய மகிழன் இக்குழந்தைக்காக சிறப்பாக இத்திருப்பலியிலே நாம் செபிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே அன்னை தெரேசா கெபி கட்ட உதவியதற்கு நன்றியாக ஆண்ட்ரு கிரேசி குடும்பத்தால் ஒப்பு கொடுத்து இத்திருப்பலியை ஜெபிக்கிறார்கள். மேலும் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாக சகாய பிரியங்கா திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார். மேலும் நன்றி திருப்பலியாக குழந்தை அமிலியா அலிசா கொரியா இத்திருப்பலியிலே சிறப்பாக இக்குழந்தைக்காக நாம் மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே இறந்த அடைக்கலமேரி பொண்ணு தம்பி அவருடைய குடும்பத்திலே இறந்த அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் இறந்த தெரசம்மா அந்தோணி செல்லப்பன் சூசை மாணிக்கம் சௌந்தர பாண்டியன் ரோசம்மாள் அந்தோணி தாஸ் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் மேலும் இறந்த சுந்தரி பால்ராஜ் சைமன் இயேசுராஜன் விக்டரி அம்மா ஜான் போஸ்கோ அந்தோனிராஜ் மற்றும் யாரும் இணையாத ஆத்துமாக்கள் அந்தோனி ஆண்ட்ரூஸ் சகாயராஜ் அந்தோனி சாமி சந்தனமேரி மேலும் இறந்த மலையப்பன் மரிய சுசையம்மாள் ஜேசுராஜ் மேரி ஜெயசீலி எஸ் ஞான ஆரோக்கியதாஸ் என்கின்ற ஜான்சன் ரமேஷ் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் மேலும் இன்று தன்னுடைய 5வது பிறந்தநாளையும் கொண்டாடுகின்ற எஸ் ஆரோக்கியமேரி சஜிதா இக்குழந்தைக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். முதல் வாசக முன்னுரை. இறைவனின் வார்த்தைகளை வல்லமையோடு எடுத்து கூறிய எரேமியா இறைவாக்கினர் தான் உணர்ந்த வார்த்தையின் வல்லமையை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் எடுத்துரைக்கிறார். நம்மை வார்த்தை காட்டும் வழியில் வாழ தூண்டுதல் தரும் இந்த முதல் வாசகத்தை கேட்போம். ஆண்டவரின் வாக்கு என்னை பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 7-9 முடிய. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன், எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில் உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன், இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா மக்க நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை, கடவுளே என் உயிர் உம்மில் தாகம் கொண்டுள்ளது. கடவுளே என் உயிர் உம்மில் தாகம் கொண்டுள்ளது. Mm-hmm.
உள்ளம் புதுப்பிக்க பெற்றவர்களாக வாழ்ந்து நம்மை உயிருள்ள பலியாக படைத்து கடவுளின் திருவிழைத்தை நிறைவேற்ற அழைக்கும் இரண்டாம் மாசத்துக்கு கவனமுடன் செய்யமுடுப்போம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1-2 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை வழிபாடு முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ளபடியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து கொள்வீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 21-27 வரை. இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும்
அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலக முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களோடு வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, ஒரு தம்பதியினர் தங்களது குடும்ப வாழ்வை துறந்து சந்நியாச வாழ்வை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். இனிமேல் இந்த உலகம் காட்டுகின்ற ஆசாபாசம், உலகம் காட்டுகின்ற வெற்று வாழ்க்கை இவைகள் எல்லாம் இனிமேல் நமக்கு வேண்டாம், கடவுளை பற்றி கொள்வோம் என்று அவர்கள் துறவு வாழ்வை மேற்கொள்ளுகிறார்கள். இவ்வாறு துறவு வாழ்வை அவர்கள் மேற்கொண்டு ஒவ்வொரு ஊராக சென்று கடவுளை பற்றி அவர்கள் அறிவித்துக் கொண்டு செல்லுகிறார்கள். இவ்வாறு கணவனும் மனைவியும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். கணவன் முன்னே செல்லுகிறான், மனைவி பின்னே செல்லுகிறாள், துறவு கோலம் போன்றவர்களாக. அப்பொழுது கணவன் கீழே பார்க்கிறான், ஒரு அழகான மாணிக்க கல் அங்கே கீழே விழுந்து கிடக்கிறது. புன்னகையோடு அந்த மாணிக்க கல் அதை பார்க்கிறான். பார்த்துவிட்டு உடனடியாக அந்த மாணிக்கக்கல் மீது கொஞ்சம் மண்ணை காலால் போட்டு மூடிவிட்டு அவன் செல்லுகிறான். ஒருவேளை தனக்கு பின்னால் வரும் தன் மனைவி அதை பார்த்து அந்த மாணிக்கக்கல் மீது அல்லது நகையின் மீது ஆசை வந்து விடுமோ என்று ஒருவேளை நினைத்திருக்கலமாகவே மண்ணை போட்டு மூடிவிட்டு செல்லுகிறான். தனக்கு பின்னால் மனைவி வருகிறாள், அதை பார்க்கிறாள், சிரித்து கொண்டு அவளும் செல்லுகிறாள். கொஞ்ச தூரம் சென்ற பிறகு கணவனை பார்த்து சொல்லுகிறாள், இன்னுமா மண்ணுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் பார்க்கிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே மண்ணும் ஒன்றுதான், பொண்ணும் ஒன்றுதான். நீங்கள் இன்னுமா மண்ணுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசத்தை பார்க்கிறீர்கள்? அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே அழகாக நம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் உலக முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழந்து போனால் என்ன பயன்? உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழந்து போனால் என்ன பயன் என்று ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக கேட்கின்றார். வாழ்வு உன்னதமானது, அதுதான் உயர்ந்தது. இந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு இணையானது எதுவுமே இல்லை. இந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்குரிய ஞானம் நமக்கு வேண்டும். அவ்வாறு ஞானத்தை நாம் பெற முடியாத காரணத்தால், இன்னும் முழுமையாக பெறாததால், வாழ்வு எது என்று நமக்கு தெரியாமலே வாழ்வை முடித்துக் கொள்கின்றோம். சில சமயம் சில பேருக்கு வாழ்வு என்பது பணத்தை அதிகமாக சேர்த்து வைப்பதிலே என்பதை நினைத்துக் கொள்கிறோம். செல்வத்தை செல்வாக்கை சேர்த்து கொள்வதிலே வாழ்வு அடங்கி இருக்கிறது நினைக்கின்றோம். அல்லது பல இடங்களிலே பல நிலங்களை வாங்கி போடுவதிலே நமக்கு வாழ்வு அடங்கி இருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால்
இவையல்ல உண்மையான வாழ்வு என்று இன்றைய இறை வார்த்தை நற்செய்தியின் வழியாக நம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இப்படி வாழ்வை அறிந்து கொண்டவர் தான் இதோ இன்று நமது ஊரிலே நாம் அமைக்க போகின்ற கெபிகளை வைக்கப் போகின்ற புனித அன்னை திரேசா. வாழ்வு என்றால் எது என்று அவர் கற்றுக்கொண்டார். ஆகவேதான் தனது நாட்டை துறந்தார், தான் வகித்த பதவியை துறந்தார். அருமையான பதவி, ஆசிரிய பணி, தலைமை ஆசிரிய பணி, எல்லா மக்களும் வந்து அருமையாக உங்கள் புகழோடு இருக்கிறீர்கள் என்று கூறுகின்ற அந்த புகழ்ச்சியின் மயக்கத்திலே இருந்த நிலை எனக்கு வேண்டாம், இதுவல்ல என் வாழ்வு. சமுதாயம் தூக்கி எறிந்த, ஓரம் கட்டப்பட்ட, வாழ்க்கையை தொலைத்து போன, வாழ்க்கையில அன்பையே உணராத ஏழை எளிய மக்களுக்காக என்னையே அர்ப்பணிப்பதுதான் வாழ்வு என்பதை கண்டுகொண்டவர் இந்த புனிதராகவே தான் அவர் இன்றும் வாழ்கிறார். மற்றவற்றிலே வாழ்வை தேடியவர்கள் பெயர் இல்லாமல் போய்விட்டார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய செய்தியிலே ஆண்டவர் நமக்கு அருமையாக உணர்த்துகிறார், வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அதோ முன்னுதாரணமாக இந்த தாயை உங்களுக்கு ஒரு மாடலாக அளித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு அழகாக உரைக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலிலே நமது வாழ்விலே தன்னலத்தை துறக்க வேண்டும். நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து, முதல் காரியம் தன்னலத்தை துறக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த ஈகோ, செல்ஃபிஷ், தான் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் எக்கேடு கேட்டாலும் எனக்கு கவலை இல்லை என்று வாழுகின்ற, தன்னலத்தோடு வாழுகின்ற மக்கள் சமூக கூட்டத்திலே நாம் வாழுகின்றோம். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், முதலிலே உன் தன்னலத்தை நீ துறக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அன்னையினுடைய வாழ்விலே பல நிகழ்வுகளை நாம் அடிக்கடி கேட்கிறோம். மீண்டும் மீண்டும் கேட்டாலும் நமக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துவதாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். ஒரு தடவை அன்னை நோயோடு உடலெல்லாம் புண்ணாக இருக்கின்ற ஒருவருக்கு அதை தொட்டு சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அவரது நண்பர், அன்னையின் நண்பர் பார்க்க வருகிறார். எனக்கு லட்ச ரூபாய் கொடுத்தாலும் இத்தகைய வேலைகளை எல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அன்னை சொல்லுகிறார், நானும் தான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் செய்ய மாட்டேன், ஆனால் நான் செய்வதெல்லாம் என்னை அழைத்த, எனக்கு வாழ்வு கொடுத்த, வாழ்வின் வழியை கற்றுக் கொடுத்த என் ஆண்டவருக்காக நான் செய்கிறேன் என்று சொல்றார். தன்னலம் துறந்தார். தன்னலத்தோடு வாழுகின்ற சமூகத்திலே இதோ நான் இறைவனுடைய அடியார், கிறிஸ்துவனுடைய டிசைபிள், கிறிஸ்துவனுடைய சீடர் நான் என்பதை இதோ உலகிற்கு என்பிக்கிறேன் என்று தன் வாழ்க்கையின் வழியாக என்பித்தார். சில நாட்களுக்கு முன்பாக நாம் கொண்டாடினமே புனித மேக்ஸிமிலன் கோல்பே, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மேக்ஸிமிலன் கோல்பே ஜெர்மன் நாட்டினுடைய கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இந்த குருவானவர், அவர் அரெஸ்ட் பண்ணி அங்கே இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவராக கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல கொல்லுவார்கள், சாவு தண்டனை அவர்களுக்கு. அப்பொழுது ஒருவருக்கு இன்று நீர் மரிக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த மனிதன் கதறி கதறி அழுகிறான், ஐயோ நான் இறந்து போயிட்டா என் மனைவி பிள்ளைகளை யாரு கவனிப்பாங்க?
அவர்களுக்கு யார் ஆறுதலாக இருப்பார்கள், யார் வாழ்வை கொடுப்பார்கள் என்று கதறுகிறார். அப்பொழுது மேக்ஸிமிலன் கோல்பி என்கின்ற குருவானவர், ஃபாதர், சகோதரனே, உனக்காக நான் மறிக்கிறேன், உன்னுடைய இடத்தை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று அவனுக்காக தன் உயிரை கொடுத்தார். இதுதான் தன்னலம் துரத்தல். எனக்கு வேண்டும் 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 என்று சேர்த்துக் கொள்வதல்ல, எனக்கு எல்லாம் இருக்க வேண்டும், மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொல்வதல்ல, மாறாக நம்மிடம் இருப்பதை கொடுத்தல், நமது விருப்பு வெறுப்புகளை தியாகம் செய்தல், கிறிஸ்துவுக்காக நம்மையே அழித்தல், இதுதான் தன்னலம் துரத்தல். ஆகவே தன்னலத்தோடு யாராவது இருந்தால் நிச்சயமாக இயேசுவின் சீடராக வாழ முடியாது, ஏன் நல்ல கிறிஸ்தவராக கூட இருக்க முடியாது. ஆகவே நாம் எல்லாரும் இரண்டு காரியங்கள், நல்ல கிறிஸ்தவராகவும் இருக்க முடியாது, இயேசுவை பின்பற்றவும் முடியாது. ஏனென்றால் இதை சொன்னது இயேசுவே தான். ஆகவே நீ என்னை பின்பற்ற விரும்பினால், வாழ்வை பெற விரும்பினால், முதலிலே தன்னலம் துறை, அப்பதான் உன்னால ஒரு கிறிஸ்தவன் என்று அடையாளமாக நிற்க முடியும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, உன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்செல். உனது அன்றாட வாழ்வினை சந்திக்கின்ற கவலைகள், வேதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், சாட்சி வாழ்வுக்காக நீ வாழும் போது நீ சந்திக்கின்ற கவலைகள், அவற்றையெல்லாம் தூக்கி கொண்டு வா, என் பின்னால் வா, உன் சிலுவையை சுமந்து கொண்டு வா, அதை தூக்கி எறிந்து விடாதே. ஏனென்றால் என்னுடைய சீடராக வாழ்வு பெற விரும்பினால் நீ சிலுவையை சுமந்து கொண்டு வா. அன்பார்ந்தவர்களே, இதை தான் நம் ஆண்டவர் என்று கேட்கிறார். இத்தகைய வாழ்வு வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் நமக்கு தெரியும். இன்று நாம் நினைவு கூறுகின்ற கபியிலே, நமது ஊரின் கபியிலே சிறப்பாக வைக்கப் போகின்ற அன்னை திரேசா ஒரு சிறந்த மாடலாக இன்று ஏற்றுக்கொள்வோம். நிறைய புனிதர்கள் ஆகவே இன்று தன்னலம் துறந்து சிலுவையை அன்றாடம் சுமந்தவர்கள் இவர்கள். அதற்காக எவ்வளவு பேர் எத்தகைய வார்த்தைகளை, இழிவான வார்த்தைகளை அன்னையை பற்றி கூறினார்கள் என்று நீங்கள் தெரியும், வாசித்திருப்பீங்க அவருடைய வரலாற்று புத்தகத்தில். அவைகளெல்லாம் இவர் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் என் ஆண்டவர் என்னை அழைத்தவர், சிலுவையை சுமந்து கொண்டு வா என்று சொன்னார். இதுதான் முதல் வாசகத்திலே எரேமியாஸ் இறை வாக்கினர் வாசகம் வாசித்தீங்க. அழகாக எரேமியாஸ் இறை வாக்கினர் சொல்றார், ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன், என்னை அழைத்தீர், உமது வார்த்தைகளால் என்னை மாற்றி விட்டீர், என்னை மயக்கி விட்டீர், நான் மயங்கி போனேன், மயங்கி போய் இதோ உம்மை நான் பின் சென்றேன், இறைவாக்கினராக மாறினேன், ஏனென்றால் உம் வார்த்தைகளால் என்னை மயக்கினீர் என்று சொல்லுகிறார். ஆகவே முதலிலே நாம் தன்னலம் துறக்க வேண்டும். இரண்டாவதாக, வாழ்வை பெறுவதனுடைய வழி, நம் சிலுவையை தூக்கி கொண்டு செல்ல வேண்டும். மூன்றாவதாக, இரண்டாம் வாசகம் நமக்கு அழகாக உணர்த்துகிறது. பவுல் அடிகளார் நமக்கு நினைவுபடுத்துகின்றார், நீங்கள் வாழ்வை பெற வேண்டும் என்றால் உலக போக்கின்படி வாழாதீர்கள், கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு, இந்த உலகத்தின் போக்கின்படி வாழாதீர்கள், ஒழுகாதீர்கள். நம்ம எல்லாரும் இன்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், உலகத்தின் போக்கின்படி வாழ்கின்றோமா, அல்லது நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்வை வாழ்கின்றோமா. நமது மனசாட்சியை தொட்டு ஆண்டவர் முன்பாக பதில் சொல்வோம். நாம் எதன்படி வாழ்கின்றோம், நமது அன்றாட வாழ்வு பல குறைபாடுகள், பலவீனங்கள் நம்மிடம் நிறைய இருக்கிறது. நமது வழிபாட்டை எடுத்துக்கொண்டாலும் இறைவனுக்கு முக்கியத்துவம் தருகின்றோமா, அல்லது செல்போனுக்கு தருகின்றோமா என்று பிராக்டிக்கலாக பார்ப்போம். நம்ம ஊரில் நான் பார்க்கல, நிறைய இடத்துல பூச நேரத்தில் ஃபோன் வந்துச்சுன்னா சில பேர்
அது நடு பூசியா இருந்தா கூட சரி, டக்குன்னு காதல வச்சுட்டு தூக்கி ஓடுறாங்க அப்படி வெளியே. அதுல என்ன பெரிய கோடி கணக்க நஷ்டம் வரும்போது அந்த போன் அட்டன் பண்ணலாம். அப்போ நாம் உலக போக்கின்படி வாழ்கின்றோமா, கடவுளின் போக்கின்படி வாழ்கின்றோமா? சில சமயம் பூசைக்கு கிளம்புற நேரத்துல யாருன்னா ஒரு சப்பை ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்ட் வந்திருப்பார், அவரை ஒரு சாக்கா வச்சு அன்னைக்கு பூசை கட்டு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு அவரு கூட்டின் வர வேண்டியதுதான், அல்லது கொஞ்சம் தள்ளி போடலாம். ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்குமா? நாம் திருப்பலி ஞாயிறு திருப்பலியா சாதாரண ஒரு ஃப்ரெண்டா? அந்த ஃப்ரெண்டு வந்து உடனே அமிச்சிடலாம், ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உட்கார வச்சு, ஐயோ கெஸ்ட் வந்துட்டாங்கப்பா அதான் எனக்கு பூசிக்கே வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாக்கு போக்கு, உலக போக்கு. நிறைய உங்க வாழ்க்கையில சிந்து பாருங்க, குடும்ப வாழ்க்கையில சிந்தித்து பாருங்க, சின்ன சின்ன காரியங்களுக்காக எவ்வளவு பெரிய சண்டை சச்சரவுகளை உருவாக்கி நமது வீட்டில் சமாதானத்தை இல்லாமல் ஆக்கி விடுகின்றோம், மகிழ்ச்சி இல்லாமல் ஆக்கி விடுகின்றோம். இது உலக போக்கு. இறைவன் சொல்வது சமாதானம். சமாதானத்தை உருவாக்குபவர்கள் பேறு பெற்றோர். ஆக இந்த சமாதானத்தை குலைப்பவர்கள் உலக போக்கு. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்க தான் சிந்திக்கணும், எது கடவுளா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உலகமா? கடவுளை தேர்ந்து கொண்டால், இறை வழியை தேர்ந்து கொண்டால் வாழ்வு, உலக போக்கை தேர்ந்து கொண்டால் வீழ்ச்சி. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தை நமக்கு அருமையான வாழ்வினுடைய செய்தியை தருகிறது. வாழ்வை உனக்கு நான் தருகிறேன், வாழ்வை இதோ என் கைகள் வைத்து உனக்கு நான் கொடையாக தருகிறேன். இதை பெற்றுக்கொள்வதும் பெறாமல் புறக்கணிப்பதும் நீதான் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்றார். ஒரு நாள் ஆண்டவர் முன்பாக நிற்கும் போது நம்மை பார்த்து ஆண்டவர் குறை சொல்லக்கூடாது, உன் வாழ்வை இழப்பதின் காரணம் நீதான் என்று சொல்லக்கூடாது. நான் உனக்கு வாழ்வை கொடுத்தேன், வாழ்வின் வாழ்வை பெறுகின்ற வழியை கற்றுக் கொடுத்தேன், ஆனால் நீதான் என்னை புறக்கணித்து சென்றாய் என்று ஆண்டவர் சொல்லக்கூடாது. ஆகவே திருப்பலி வழியாக இறைவன் நமக்கு நிறைவான ஆசிரியர் தரும்படியாக, நம் குடும்பங்களுக்கெல்லாம் இறையருளை புரியும்படியாக, இன்னும் சிறப்பாக இதோ நமது அன்பு புனித குழந்தை திரேசம்மாள் வழியாகவும் இன்று நாம் மரியாதையோடு வணக்கத்தோடு நமது பங்கிலே இந்த தாய் அன்னை திரேசா இறைவிடமிருந்து நமக்காக ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர வேண்டும், நிறையருளை பெற்றுத்தர வேண்டும் என்று அவரை நாம் மகிமைப்படுத்துகின்றோம். நிச்சயமாக நமக்காக இறையருளை அவர் நமது ஊருக்கும் நம் ஊர் மக்களுக்கும் நம் பங்கிற்கும் நமது பங்கிலே நமக்காக பணியாற்றுகின்ற நமது பங்கு தந்தையருக்கும் நமது அருள் சகோதரிகளுக்கும் இறை ஆசிரியரை தரும்படியாக இத்திருப்பள்ளிகளை இந்த அன்னையின் வழியாக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழ்வில் இணைந்திடுவோம் திருச்சபையோடு.
இருப்பதை நம்புகிறோம். புனிதர் கழுறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். இயேசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, துன்பத்தின் வழியாகத்தான் வாழ்க்கையிலே நாம் வெற்றியை அடைந்து கொள்ள முடியும். இறைவாக்கினர் எலியா தன்னுடைய வாழ்க்கையிலே கார்மேல் மலை மீது அவர் போல் இறைவாக்கினர்களுடைய அச்சுறுத்தலிலே ஒளிந்து கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய பிறந்த அந்த நாளை அவர் சபித்து, நான் ஏன் பிறந்தேன், இத்தகைய துன்பத்தை நான் ஏன் அனுபவிக்கின்றேன் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடிய அந்த நாளிலே, அதே போல யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பத்தின் உச்சந்தலமாக தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பிறந்த நாளை, ஏன் நான் உலகத்திலே பிறந்தேன் என்கின்ற அளவுக்கு துன்பத்தை அவர்கள் வாழ்க்கையிலே அனுபவித்தார்கள். ஆனால் இருந்தபோதும் அந்த துன்பத்தை அவர்கள் அனுபவித்ததால் இறுதியிலே மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு இன்னல்கள், பல்வேறு துன்பங்கள், குடும்பத்திலே நெருக்கடிகள், இவையெல்லாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொன்னதைப் போல இத்தகைய துன்பங்களை சிலுவையை எவ்வாறாக ஆண்டவர் சுமந்து நமக்கு மீட்பை கொடுத்தாரோ அவ்வாறாக நம்முடைய துன்ப சிலுவைகளை நாம் சுமக்க ஆண்டவர் நம்முடைய தேவைகளை கொடுக்க சிறப்பாக இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். நீங்கள் பாட வேண்டிய பதில் வாழ்வால் ஆன்மாவை காத்துக்கொள்ள கற்பிக்கும் இறைவா, இவ்வுலகில் மக்களின் ஆன்மாக்களை காக்கும் பணியில் முழுமையாக தங்களை கையளித்து உழைக்கும் திருச்சபை பணியாளர்களின் ஆன்மீக பணியிலே உடனிருந்து வழிகாட்டி ஆன்மாக்களை காத்திடும் வருமருள இறைவா, அன்னை திரேசால் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புதுப்பிக்க பெற்று மாற்றமடைய விரும்பும் இறைவா, நாங்கள் இவ்வுலக போக்கின்படி வாழாமல் உமக்கு உகந்த மக்களாக வாழ தேவையான மனமாற்றத்தை தந்து வாழ்வழிக்க இறைவா, புனித அன்னை திரேசால் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வை இழந்து சேர்க்கும் செல்வம் பயனற்றது என்பதை எங்களுக்கு உணர்த்தியவரே, எங்களது ஆன்மாவை காத்துக்கொள்ள ஆலய வழிபாடுகளிலும் அன்பிய குழுக்களிலும் பக்த சபைகளிலும் முழுமையாக பங்கெடுத்து எங்களது விசுவாச வாழ்வை காத்துக்கொள்ளும் மனப்பக்குவத்தை தந்திட இறைவா, புனித அன்னை திரேசால் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தன்னலம் துறந்து வாழ்ந்து கற்பித்து வாழ்ந்து காட்டியவரே, எமது இளையோர் இளம் பெண்கள் தன்னலம் கருதாமல் பிறர் நலம் பணிகளில் வளர்ந்து உலக மாய கவர்ச்சிகளால் தங்களது ஆன்மாவை தொலைத்து விடாமல் உமது போன்ற சமூக அக்கறை கொண்டவர்களாக வாழ இறைவா, புனித குழந்தை திரேசம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்று புனித அன்னை திரேசாவின் சுருவத்தை எமது பங்கில் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து வின்சென்தே பவுல் சபையின் உறுப்பினர்களை ஆசீர்வதியும்,
மேலும் எங்களின் குடும்பங்களை ஆசீர்வதித்து எங்கள் அனைவருக்கும் உடல் சுகத்தையும் ஆன்ம வலிமையையும் கொடுத்து எங்கள் பணி மேலும் சீரும் சிறப்புமாக அமைய புனித திரேசால் வழியாகவும் புனித வின்சென்ட் போல் வழியாகவும் இறைவா உமை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவே, எந்த எங்கள் வேண்டுதல்களுக்கு கனிவோடு செவி சாய்த்து நாங்கள் இறந்து கேட்கும் அருள் வரங்களை அளித்தருள உம்மை மன்றாடுகின்றோம். Ready?
தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் கிறிஸ்து பிறந்த தொடக்கத்திலிருந்து நிலைக்கு எங்களை மீண்டும் உயர்த்தினார் பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார் சாவினின்று உயிர்த்தெழுந்து முடிவில்லா வாழ்வுக்கு வழி வகுத்தார் தந்தையே அவரும் மீடம் விண்ணேறி வந்து வான்வீட்டின் கதவுகளை திறந்து இவ்வாறு எங்களுக்கு புது வாழ்வு அருளினார் ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது வானக தந்தையை நீர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து ஊறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் ஊறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் சத்தின் மறை
இயேசு வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க ஆண்டவரே தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அழித்தையிட்டு உமது உயிர் பயம் எடுத்து பாடுகின்றோம் ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். தந்தையை திருப்பலிக்காக ஒன்று கூடி வந்து ஜபிக்கின்றேன். உமது அன்பு மக்களையும் இவர்களின் குடும்பங்களையும் நிறைவாக நீர் ஆசிர்வதித்து அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர் தெழு நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் பெற்றோர் சகோதரர் சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்திலே இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள், புனித அன்னை திரேசா எங்கள் பங்கின் பாதுகாவலி, புனித குழந்தை திரேசா மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்
அவரையும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோன்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையுமே மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரச வல்லமையும் மாட்சியும் என்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன், என் அப்போஸ்தலருக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திருச்சபை விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை நாம் அறிவித்துக் கொள்வோம். இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நாம் சுமக்கின்ற சிலுவைகளான அனைத்து துன்பங்கள், தீமைகள், கடன் சுமைகள், உடல் உள்ளம் சார்ந்த நோய்கள், சாத்தானின் தொல்லைகள், அனைத்து சிலுவைகளையும் சுமக்கக்கூடிய வலுவையும் வல்லமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அருள அவரை நோக்கி நாம் செபிப்போம். இத்திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெறுபெற்றோர் குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவெல்லாம் வாழ்வழிப்பதாக. ஆமென்.
புகழ்ச்சி பார்க்கணும் பூமியில் நற்சேவை ஆற்றும் தொண்டரும் நியாயமும் தர்மமும் தேடும் ஏக்கங்கள் புகழ் பாடுதே சொல்லாலே உயிர் வாழுதே என்று நிறைய காலம் எங்கும் உன்னை பாடும் இயேசுவே என் தலைவன் என்று எங்கும் எடுத்து போடும் என்று நிறைய காலம் சேரும் மழையின் துளிகள் எல்லாம் உன் புகழ் பாடுதே சொல்லாலே புவி வாழுதே என்று நிறைய காலம் என்று உன்னை பாடும் இயேசுவே என் தலைவன் என்று என்பவருடையவும் அவர் தம் தோழர்களுடையவும் உள்ளங்களில் ஏழைகள் மட்டில் அன்பை எழுப்பி அவர்களுடைய ஆன்ம சரீர ஏவ திருளமான சர்வேஸ்வரா அப்பிறர் சிநேக பணியையும் ஈடற்ற ஆவலையும் ஆசீர்வதித்து உமக்கு சித்தமானால் உம் பக்தியுள்ள தசராகிய பெட்ரிக் ஓசானம் என்பவருக்கும் எம் தாயாகிய திருச்சபை புனிதர் பட்டம் கொடுத்து அவரை மகிமைப்படுத்தவும் அவர் உண்மோடு அனுபவிக்கும் பேரின்ப மகிமைகளையும் வல்லமையையும் யாவரும் அறிய புதுமைகளால் வெளிப்படுத்தவும் கிருபை செய்தல வேண்டுமென்று மன்றாடுகிறோம். இவைகள் யாவையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 22 ஞாயிறு 5 தேதி செவ்வாய்க்கிழமை புனித அன்னை திரேசாம் கன்னிய நினைவு, 8 தேதி வெள்ளிக்கிழமை தூய கன்னி மரியாவின் பிறப்பு, ஆரோக்கிய அன்னை விழா, பெண் குழந்தைகள் தினம், 9 தேதி சனிக்கிழமை புனித பீட்டர் கிளவர் மறைப்பணியாளர் நினைவு, 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலம் 23 ஞாயிறு. வருகின்ற வாரம் திருப்பலி சிறப்பிப்போம். முதல் திருப்பலி புனித ராயப்பர் அன்பியம், 2 திருப்பலி புனித திருக்குடும்ப அன்பியம், 3 திருப்பலி புனித பூண்டி மாதா அன்பியம். அன்பிய அறிவிப்பு.
புனித அடைக்கல மாத அன்பிய கூட்டம் 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 காசிமா நகர் 2வது தெருவில் வசிக்கும் திரு சின்னப்பன் சைலாம் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். புனித சகாய மாத அன்பிய கூட்டம் 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 திருமதி செல்வரிசி செபஸ்டின் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். புனித பணிமய மாத அன்பிய கூட்டம் வியாழக்கிழமை மாலை 5 சிஜி காலனி 7வது தெரு நம்பர் 28/13 திரு ரூபன் தேசாம் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். திருமண அறிவிப்பு. சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை இருதயராஜ், தாய் டெய்ஸி, இவருடைய மகன் ரொசாரியோ நிக்சன் என்பவருக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை எஸ்பி சாமி, தாய் இருதய மேரி, இவருடைய மகள் ஹெலன் சந்திரிகா என்பவருக்கும் திருமணம் செய்ய நிச்சயித்திருப்பதால் இது 3வது அறிவிப்பு. கும்பகோணம் மறை மாவட்டம் அலங்கார அன்னை பேராலய பங்கை சார்ந்த தந்தை ஆரோக்கியராஜ், தாய் விக்டோரியா மேரி, இவருடைய மகன் அலெக்ஸ் ஆண்டனி என்பவருக்கும் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை ஆரோக்கிய சாமி, தாய் ரீட்டா மேரி, இவருடைய மகள் ஐரின் ரூபா என்பவருக்கும் திருமணம் செய்ய நிச்சயித்திருப்பதால் இது 3வது அறிவிப்பு. இத்திருமணங்களுக்கு ஏதாவது தடைகள் இருப்பின் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, மறைக்கல்வி வகுப்புகள் இன்று வழங்கப்போல் நடைபெறும். மறைக்கல்வி வகுப்பு நேரத்திலே சிறப்பாக ஆசிரியர் தின விழா நிகழ்வானது இன்று நடைபெறும். அன்புமிக்கவர்களே, புது நன்மை உறுதி பூசுதல் வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த வகுப்புகளுக்கு தவறாமல் அனுப்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரியாக வராத பிள்ளைகளுக்கு இந்த திருவருட் சாதனமானது வழங்கப்பட மாட்டாது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே புது நன்மை மற்றும் உறுதி பூசுதல் இரண்டு திருவருட் சாதனங்களையும் பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகள் ₹500 புது நன்மை அல்லது உறுதி பூசுதல் மற்றும் ஒரு திருவருட் சாதனத்தை பெறுகின்ற பிள்ளைகள் ₹400 கொடுக்க அன்போடு அழைக்கின்றோம். திருவிழா வரி வசூலிக்க நாளையிலிருந்து அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுடைய அன்பியங்களுக்கு உங்களுடைய இல்லங்களுக்கு வருவார்கள். ஆகவே இந்த ஆண்டு ஒவ்வொரு குடும்பமும் ₹500 கொடுக்க உங்களை அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு முன்னதாக இந்த தொகையினை கொடுத்து நம்முடைய திருவிழாவை சிறப்பாக நடத்த உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு நம்முடைய திருவிழா முன் தயாரிப்பு தியானமானது வருகின்ற செப்டம்பர் 15, 16, 17 ஆகிய நாட்களிலே நடைபெறும். 15, 16 வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளிலே மாலை 6:30 இரவு 9 வரையிலும், செப்டம்பர் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மாலை வரையிலும் நடைபெறும். ஆகவே இந்த தவ நாட்களில் சிறப்பாக இந்த தியான நாட்களிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக நம்முடைய திருவிழாவிற்கு முன்னதாக அனைவரும் சிறப்பான பாவசங்கீர்த்தனம் செய்து திருவிழாவை நல்ல முறையிலே கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டுமிக்கருளை, இந்த ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டை போல 3 தேர்கள் திருவிழாவன்று நாம் எடுக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த தேர்களுக்கு உபயம் செய்ய முன் வருபவர்கள் ஒரு தேருக்கு ₹15,000 கொடுத்து முன் வந்து உபயம் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புமிக்கருளே, திருவிழா வர இருப்பதனால் இந்த திருவிழாவுக்கான செலவுகளுக்கு ஸ்பான்சர் செய்ய விரும்பினால் முன்வந்து முன்னதாகவே உங்களுக்கு உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஸ்பான்சரை பங்கு தந்தை அணுகி கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நவ நாட்களிலே ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலி கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கப்படும்.
இந்த சிறப்பு திருப்பலி கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள் அல்லது அன்பியங்கள் ரூபாய் 1000 செலுத்தி உங்கள் குடும்பத்திற்காக அன்றைய நவநாளிலே நீங்கள் சிறப்பாக ஒப்புக் கொடுத்து செபிக்க உங்களை அன்போடு இந்த நாளிலே கேட்டுக்கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித ஆரோக்கிய மாதா அன்பிய ஆண்டு விழாம் திருப்பலி நாளைய தினம் மாலை 5:30 காசி கார்டன் 3வது தெருவிலே வசிக்கின்ற திரு ஏதாஸ் திருமதி விஜயா இவர்களுடைய இல்லத்திலே நடைபெறுகிறது. ஆகவே அந்த அன்பியத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 5ஆம் தேதி முதல் செவ்வாய் கிழமை, ஆகவே புனித அந்தோணியாருக்கு நாம் சிறப்பு செய்வதன் நோக்கமாக அன்று மாலை சிறப்பு தேர்பவனி மற்றும் திருப்பலி நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்று சரியாக 12 நம்முடைய ஆலயத்திலிருந்து நாம் பாதை யாத்திரையாக பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு நாம் செல்ல இருக்கின்றோம். இந்த பாத யாத்திரையிலே கலந்து கொள்ள விரும்புபவர்கள் சரியாக 12 ஆலயத்தை வந்தடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இந்த பாத யாத்திரையிலே பங்கு தந்தையர்களும் உடனிருந்து உங்களோடு பயணிக்க இருக்கின்றோம். ஆகவே இதனை முன்னிட்டு இன்று மாலை நடைபெற வேண்டிய 5 திருப்பலியானது நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே உங்களை வீட்டில் யாராவது 5 பூசைக்கு போக வேண்டும் என்று நினைத்தால் 10 காலையிலே மறைக்கல்லி பிள்ளைகளுக்கான திருப்பலியிலே கலந்து கொள்ள அவர்களை அனுப்பி வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, இப்பொழுது திருப்பலி முடிந்த உடனே வின்சென்ட் தேபால் சபையினர் புனித அன்னை தெரசாலை பற்றிய ஒரு சிறு குறு நாடகத்தை இங்கே அரங்கேற்றுவார்கள். அதை முடித்த பிறகு நாம் நம்முடைய புனித அன்னை தெரசாருடைய சுரூபத்தையும் தேரையும் மந்திரிக்க இருக்கின்றோம். ஆகவே ஆலயத்தை சுற்றி இந்த தேர் பவனியானது நாம் அன்னை தெரசாலை நாம் தாங்கியவர்களாக எடுத்து செல்ல இருக்கின்றோம். அதன் பிறகு கெபியானது மந்திரிக்கப்படும். அதன் பிறகு அன்னை தெரசாருடைய சுரூபத்தை நாம் வைக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த அன்னை தெரசாருடைய சுரூபத்தை ஒவ்வொரு நாளும் அங்கே பார்ப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் தோன்ற வேண்டிய எண்ணங்கள் 3 இருக்க வேண்டும். 1, நாம் நமக்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை, மாறாக பிறருக்கு உதவி செய்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். 2வதாக ஏழை எளியவர்கள் மீது இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தையும் ஆர்வத்தையும் நாம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வதாக நம்முடைய பங்கிலே இருக்கின்ற நோயாளர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்பதை இந்த புனித அன்னை தெரசாளுடைய சுரூபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் சிறப்பாக ஜெபியுங்கள். வருகின்ற 5ஆம் தேதி சிறப்பாக இந்த சுரூபத்திற்கு முன்னதாக மாலையிலே சிறப்பு ஜபமாலையும் நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் அந்த ஜபமாலையிலும் மாலை சிறப்பாக நம்முடைய புனிதைக்காக நாம் அன்று சிறப்பாக ஜெபிக்கின்ற நவநாளிலும் நீங்கள் பக்தியோடு பங்கு பெற்று சிறப்பாக செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவமாக அருள் உருவாகிய இறைவா, உமது வார்த்தையால் எங்களுக்கு வாழ்வழித்து உணவினால் ஊட்டம் அளிக்கின்றேன். இப்பெரும் கொடைகளையும் பெற்றுக் கொள்ளுகின்ற நாங்கள் நிபந்தனையற்ற அன்போடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு திறந்த மனத்தோடும் துணிவோடும் உமக்கு சான்று பகர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆரோக்கிய அன்னையின் ஆசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, இந்த நேரத்திலே சிறப்பாக இந்த அன்னையினுடைய திரு கெபியை கட்ட உதவிய ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறுகிறேன். சிறப்பாக இந்த ஒரு பணியை ஏற்றுக்கொண்ட வின்சென்ட் தேபால் சபையினர் மற்றும் அவர்களோடு இணைந்து உழைத்த ஒவ்வொருவரையும் நினைவில் கொண்டு பங்கு தந்தையாகிய நான் இந்த நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வின்சென்ட் தேபால் சபையினர் அதே நேரத்திலே இந்த கெபிக்காக பண உதவி செய்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைவில் கொண்டு அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆகவே இறுதியாக அனைவரும் கரங்களை தட்டி இந்த கெபிக்கு உதவிய ஒவ்வொருவரையும் நாம் நன்றியோடு நினைத்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்முடைய பெரிய தம்பி தேர்வில் இருக்கின்ற ஆரோக்கிய அன்னை கெபியிலே மாலை 6:30 திருப்பலி நடைபெறும். ஆகவே அதனை முன்னிட்டு நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற 6:30 திருப்பலி அன்று நடைபெறாது. ஆகவே அனைவரும் கெபி அருகே வந்து அந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளவும், திருப்பலி முடிந்த பிறகு நற்கருணை ஆராதனையும் அங்கே நடைபெறும். ஆக வெள்ளிக்கிழமை ஆலயத்திற்கு வருபவர்கள் சற்று நடந்து பெரிய தம்பி தெருவுக்கு அன்னை கெபி அருகே வந்து சிறப்பாக அன்னையுடைய பிறந்தநாள் திருப்பலியை உற்சாகத்தோடு கொண்டாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படி வின்சென்ட் தேபால் சபையினர் உங்களுக்காக ஒரு குறு நாடகத்தை நடித்து காட்ட இருக்கிறார்கள். பரிசுகள் இப்பொழுது வழங்கப்படும். முதலாவதாக 122 நம்பர் யார் வைத்திருக்கிறார்கள்? 122 பாருங்க, உங்க சீட் கார்டை பாருங்க, நம்பர் எழுதியிருக்காங்க. வாங்க வாங்க, கரங்களை தட்டி நாம் அவரை வாழ்த்துவோம். அருட்தந்தை அவர்கள் பரிசை அவர்களுக்கு கொடுப்பார்கள். இரண்டாவது அதிர்ஷ்டசாலி யார் என்று நாம் பார்ப்போம். இரண்டாவது மற்றும் மூன்றாவது அதிர்ஷ்டசாலி இரண்டாவது மூன்றாவது 23 எண் 23 அடுத்து மூன்றாவதாக எண் 50 23 மற்றும் 50. வாங்க வாங்க, விரைவாக வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேரம் வெரி குட். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களையும் நம்முடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாடகம். சரக்கு கேட்டான், 100 ரூபாய் கேட்டான், குத்தான், லோக்கல் சரக்கு குத்துட்டான், குப்புன்னு அடிக்குது ஸ்மெல்லு. சகோதரா. சொல்லுங்க சகோதரி. நீங்க வந்து கிறிஸ்டியனா? ஜெபமாலை அணிஞ்சிருக்கீங்க. ஆமா. இப்ப என்ன அதுக்கு? நீங்க நற்கருணை உட்கொள்றீங்களா? நற்கருணையா? நற்கருணை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, கொஞ்சம் சொல்லுங்க. நற்கருணை உண்ணும்போது அதனுடைய பரிசுத்தமான தேவன் நம்மளுக்கு நற்கருணையில் நம்மளோட உறவாடுகிறார். உங்கள் உடல்லையும் உள்ளத்துலேயும் நற்கருணையோடு தேவன் குடிக்கொண்டு வருகிறார். ஆனால் நீங்கள் குடிச்சிட்டு ஜெபமாலை அணிந்து கொண்டு
இப்படி ஆண்டவருக்கு விரோதமாக உடலையும் ஆன்மாவையும் கெடுத்துக் கொள்கிறே, இது சரியா சகோதரரே? எனக்கு சரிந்தான் தோணுது. நற்கருணை உண்டா இன்னா பயன் இருக்கு? இதுவே இதுவே போட்டா வேற பயன் வேற மாதிரி. நற்கருணை அழுகி போன ஆன்மாவையும் உயிர் பெற்று இறைவனிடம் கொண்டு போகும். நற்கருணை திருவினை உண்ணும் பொழுது நோய் நொடி எல்லாம் நிகழ்ந்து போகும். நற்கருணையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது உயிருள்ள ஜீவனுள்ள ஆண்டவருடைய திரு உடல். அதை விண்ணும்போது நாம் அதை அவமானத்துக்குள்ளாக்காம பார்த்துக்கொள்ளணும். அம்மா, இவ்வளவு நாளா இந்த சரக்கு தான் என் வாழ்வு, இதைதான் என் உயிர் மூச்சா குச்சுன்னு இருந்தேன். ஆனா நான் கிறிஸ்துவன்றதை இப்பதான் உணர்றேன். இப்ப கூட நான் போதையில பேசுறேன்னு நினைக்காதீங்க, தெளிவா தான் பேசுறேன். நற்கருணை இனிமே நான் உட்கொள்வேன், சரக்க தொடமாட்டேன், உள்ளத்தை தூய்மையா வச்சுக்கினேன், என் குடும்பத்தை நல்லா பாத்துக்குவேன். நன்றி அம்மா. இறைவன் உங்களோடு இருப்பார், கவலைப்பட வேண்டாம். அடுத்ததாக ஒரு பெரிய பணக்காரரை அன்னை திரேசா சந்திக்கிறார். அங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம். எங்கள் குழந்தைங்களுக்காக உங்ககிட்ட உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும் ஐயா. ஆனவனா வந்துடுறீங்க, இதான் என்கிட்ட இதான் இருக்கு. தூ தூ. ரொம்ப நன்றி ஐயா, நீங்கள் இந்த பரிசை எனக்கு கொடுத்துட்டீங்க, இதை நான் அன்போடு ஏற்றுக்கிறேன். ஆனால் என் பிள்ளைகளுக்குரிய சிறு உதவியை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறோம். உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு செய்யுங்க ஐயா. அம்மா, உங்களுடைய இந்த தாழ்ச்சியை பார்த்து என் மன என்னோட உடம்பெல்லாம் ஆடி போயிடுச்சு. நான் என் மனசே மாற்றமாயிடுச்சு. நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். என் சொத்துல பாதியை உங்களுக்கு எழுதி வச்சிடறேன். உங்கள் பணியை இன்னும் நீங்கள் நல்லா செய்யுங்க. நன்றி ஐயா. இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நேரு அவர்கள் மத திரேசாவின் இல்லத்தை சந்திக்க வரை சவுண்ட் இல்லாம ஐயா பிடிப்பா. நான் ஒரு நோயாளி உட்காந்துக்கிறேன். வாங்க பாரத பிரதமர் அவர்களே, உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நோயின்னு சொல்றாங்கம்மா. யாருமா நீங்க? வெள்ளஞ்சோலமா இருக்கீங்களா? படாதீங்க சகோதரா, உங்களோட கடவுள் இருந்து உங்களுக்கு நல்ல சுகத்தை தருவார். என்ன ஒரு தன்னிகரற்ற சேவை செய்றாங்க இந்த பெண்மணி. இந்த பெண்மணியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட பெண்மணிக்கு இந்த உலகம் பூரா போற எல்லா ஃபிளைட் டிக்கெட்டும் நான் ஃப்ரீயா பண்றதா நான் இன்னிலிருந்து முடிவெடுக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் சமகாலத்தில் வாழ்ந்து புனிதையாக உயர்த்தப்பட்டிருக்கும் புனித அன்னை தெரசாவை குறித்து பெருமை கொள்ளும் இவ்வேளையில் அவர் வாழ்வின் விழுமியங்களை நம் வாழ்வாக்க முயல்வோம். நன்றி, வணக்கம். எங்களது அழைப்பை ஏற்று எங்களுக்கு பெரிதும் உதவி புரிந்து தன்னால் என்ற உதவியை செய்து இங்கு வருகை தந்து திருப்பலி ஆற்றி தந்த நமது மண்ணின் மைந்தன் அருட்தந்தை திரு ஜோசப் மாணிக்கம் அவர்களுக்கு எங்களது இயக்கத்தின் சார்பாக சிறு அன்பளிப்பு. தற்போது எங்கள் மூத்த உறுப்பினர் திரு ஜோசப் அவர்கள். Thank you.
ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கு எங்களது இயக்கத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இப்போது இங்கு வர முடியாத சூழ்நிலையில் இருப்பதால் அவருடைய புதல்வர் திரு அபிநாஷ் அவர்கள் இந்த நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து புனித வின்சென்டி பவுல் மத்திய சபையின் முன்னாள் தலைவர் திரு டேனியல் அவர்களுக்கு எங்களது சபையின் சார்பாக நினைவு பரிசினை வழங்குமாறு நமது பங்கு தந்தை திரு அருட்தந்தை திரு பிரான்சிஸ் சேவியர் அவர்களை அழைக்கிறோம். அடுத்து எங்களுக்கு பெரிதும் உதவி புரிந்து பக்கபலமாக இருக்கும் எங்களது உறுப்பினருமாகிய திரு சவுந்தரபாண்டியன் ஸ்டோர்ஸ் உரிமையாளர் திரு பெர்னார்ட் அவர்களுக்கு நினைவு பரிசினை எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த திரு அருட்தந்தை திரு ஜோசப் மாணிக்கம் அவர்களால் வழங்குவார்கள். எங்களது மத்திய சபையின் துணைத் தலைவர் திரு மங்கள்ராஜ் அவர்களுக்கு எங்களது துணைத் தலைவர் திரு சம்பத் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். மன்னிக்கவும், மத்திய சபையின் துணைத் தலைவர் அல்ல, தலைவர். இன்று திருப்பலி நிறைவேற்றி தந்த நமது பங்கு தந்தை அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர்களுக்கும் உதவி பங்கு தந்தை மார்ட்டின் அவர்களுக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று இன் மண்ணின் மைந்தன் அருட்தந்தை ஜோசப் மாணிப்பம் அவர்களுக்கும் வேதிய சாப்பிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு அன்புமிக்கவர்களை நேரடியாக சுபத்துக்கு வந்த பிறகு கெபின் மந்தரித்து நம்முடைய புனிதனுடைய சுரூபத்தை நாம் வைத்து இறுதி ஜபத்தை நாம் ஜபிக்க இருக்கின்றோம். அதன் பிறகு காலை உணவானது உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும். ஆக விரைவாக செல்ல உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Thank you.
Amen.
அற்புத ரேசு டிவி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது குழந்தை தெரசம்மாள் காசிமேடு பங்கு சார்பாகவும் எங்களது வின்சென்டி புனித வின்சென்டிபால் சார்பாகவும் எங்கள் பங்கு தந்தை சார்பாகவும் அன்னை தெரசாவின் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று புனிதையான அன்னை தெரசாவிற்கு நாங்கள் எங்களது காசிமேடில் உள்ள புனித வின்சென்டிபால் சபையின் சார்பாக நாங்கள் இந்த சுரூபத்தை அன்னை தெரசாவுக்கு நிறுவியுள்ளோம். அந்த கெபி இன்று நாங்கள் திறந்து மகிழ்கிறோம். இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த காட்சி இந்த நிகழ்ச்சியை காண்கின்ற ஒவ்வொரு நேயர்களுக்காகவும் நாங்கள் எங்கள் ஜெபத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களது பங்கு சார்பாகவும் எங்களது புனித வின்சென்டிபால் சார்பாகவும் எங்களுக்கு உதவிய சார்பாகவும் எங்களுக்கு உதவி புரிந்த அனைவரும் சார்பாகவும் மற்றும் எங்களை உபகாரிகளாக இருக்கிற மற்ற
அவர்களுக்காகவும் அவர்கள் சார்பாகவும் நன்றியினையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இது பெரிதும் உதவி புரிந்த எங்களுடைய இயக்குநரும் பங்கு தந்தையுமான அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அடிகளார் அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தையிற்கும் எங்களது அழைப்பு ஏற்று இங்கே வருகை புரிந்த எங்களது மண்ணின் மைந்தன் ஜோசப் மாணிக்கம் அடிகளாருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுடைய பங்கு மக்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி காண்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அன்னை புனித அன்னை தெரசாவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு மகிழ்கின்றோம். வாழ்க இயேசுவே ஆண்டவர், மரியை வாழ்க, அன்னை தெரசாவின் நாமம். வார்த்தைகளை பேச எங்களுடைய தலைவர் திரு ரட்சகதாஸ் அவர்களை இங்கு அவர் உங்களோட பேச அழைக்கின்றேன். அன்பு அற்புத டிவி அவர்களுக்கும் இங்கே வந்து எங்களுடைய குழுவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய செயின் புனித திரைசம்மாள் அவங்களுடைய புனிதத்தை நாங்கள் இன்று சுரபத்தை திறந்து வச்சிருக்கிறோம். நம்முடைய ஜென்ரேஷனில் இது வரைக்கும் புனிதரை நாம் கண்டதில்லை, ஆனால் கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். நம்முடைய ஜென்ரேஷனில் புனித திரேசா அவர்களை நாம் கண்டு அவர்களுக்காக நாங்கள் காசிமடி வின்சென்ட் பால் சபை சார்பாக நாங்கள் இந்த சுரூபத்தை திறந்து மக்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் இந்த வின்சென்ட் பால் சபை சார்பாக நாங்கள் உதவியை செய்து வருகிறோம். அதேபோல் எங்களுக்கு நிறைய உபகாரிகளும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். பங்கு மக்களும் பங்கு தந்தையும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நாங்கள் மனமாற எல்லோரையும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளில் நாங்கள் வந்து புனித அன்னை தெரசாவுடைய சுரூபத்தை இங்கே நிறுவியிருக்கிறோம். எங்களோட சபை வந்து வின்சென்ட் டிபால் சபையோட மெயின் நோக்கமே வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது தான். அதனால தான் புனித அன்னை தெரசா வந்து அவங்க வாழ்க்கையில் ஏழை எளியவங்களுக்காகவே வாழ்ந்தவங்க, வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. அதனால் அவங்களோட சுருபத்தை திறக்கிறது பொருத்தமாக இருக்குன்றதுனால நான் அவங்களோட சுருபத்தை திறக்க முடிவு செஞ்சோம். அதை நல்லபடியாக இன்றைக்கி நடத்தி தந்ததுக்காக கடவுளுக்கு நன்றி. அதற்கு உதவி செய்த அனைவருக்கும், உபகாரிகளுக்கும், பங்கு தந்தையருக்கும், உதவி பங்கு தந்தையருக்கும், மக்களுக்கும், அனைவருக்கும் எங்கள் பங்கின் சார்பாகவும் வின்சென்ட் டிபால் சபையினர் சார்பாகவும் நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கிற அற்புத இயேசு டிவி சேனல் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே அன்னை மரியா அன்னை திரேசா அவர்களின் ஆண்டு விழாவை கொண்டாட பெரிதும் உதவி செய்த எங்கள் அருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும், துணை தந்தை மார்ட்டின் அவர்களுக்கும், மண்ணின் மைந்தனான மாணிக்கம் ஜோசப் மாணிக்கம் அவர்களுக்கும், இங்கே இருக்கும் ஒவ்வொரு வின்சந்தையர்களுக்கும், வின்சந்தையனுக்காக உதவி கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பயனடைந்து கொண்டிருக்கிற மக்களுக்கும், எங்களால் முடிந்த அளவு இறைவன் எங்களை வழி நடத்துகிற இந்த ஆசிரியருக்கும் இந்த நாளையிலே நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் மதர் திரேசாவை பற்றி இரு வார்த்தைகள் சொல்கிறோம். அவர்களுடைய மதர் என்ற வார்த்தை கேட்ட அன்னையாக அவர் வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் அவர்களை நான் 3 நாள் தான் சந்தித்திருக்கிறேன், ஆனால் அந்த 3 நாளும் அவர்களை பார்த்தது மிகப்பெரிய அற்புதம். அவர்களைப் போல் உலகத்தில் இன்னொருவர் செய்ய முடியுமா என்பதே நிச்சயமாக முடியாத காரியம். ஏனால் அருவறுப்பு, தன்னம்பிக்கை, தாழ்ச்சி, மிகப்பெரிய அவர்களுடைய செய்கின்ற அனைத்து பணிகளும் உள்ளத்தை உருக்கும்படியாகவும் கல்லான இதயங்களை கரைக்கும்படியான அவர்களுடைய பணிகளை நாங்கள் நேரில் கண்டிருக்கிறோம். அவர் இன்று வந்து ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு தாயாக அவர்கள் விண்ணுலகம் சென்றாலும் வாழும்போதே நல்ல புனிதர்களாக நாங்கள் எங்கள் தலைமுறையில் ஒரு புனிதரை எங்களோடு நாங்கள் கண்டோம் என்ற அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் அவருடைய அடிச்சோடுகளை பற்ற எங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறி எங்களுக்காக பரிந்து பேசுகிற அனைத்து புனிதர்களுக்கும், முக்கியமாக எங்கள் பங்கு பாதுகாவலியான குழந்தை திரேசா அவர்களுக்கும், நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் மன்றாட்டோடு எங்கள் இறைவன் பாதத்தில் அனைத்து கருத்துக்களையும், எங்கள் பங்கு மக்களின் கருத்துக்களையும், பங்கு பகுதி மக்களின் அனைவரின் கருத்துக்களையும், எல்லா இளைஞர்கள், இளம்பெண்கள், குழந்தைகள் அனைவரின் கருத்துக்களும், உடல் சுகத்திற்காகவும், உள்ளம் ஆன்மா அனைத்து சுகத்திற்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறி இன்றைய நேரத்தை கடவுள் எனக்கு கொடுத்த அந்த அருமையான நொடிக்காக நன்றி கூறி கோடான கோடி நன்றியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு செலுத்துகிறோம். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. பல இடங்களிலே சிறு குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளை
அவர்கள் குப்பத்தொட்டியில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தன்னால் முடிந்த உணவை அதை எடுத்து பல மக்களுக்கு குழந்தைகளுக்கும் கொடுத்து தானும் தன் முடியாமல் சூழ்நிலையில் இருக்கின்ற உடை பாவனை அனைத்தையும் ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அவர்கள் தன் வைத்திருக்கின்ற அனைத்தையும் அவர்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் என்ற வார்த்தைப்பாடுகளின் மூலமாக இவர்கள் தன்னால் முயன்ற அளவு மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் இவர்கள் செய்கின்றார்கள். இவர்களை இவருடைய சபை இந்த நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளிலே தன்னுடைய பணியை செய்வதற்கு தேவையான அருளாசிரையும் இன்னும் இதை தொடர்ந்து நம் பங்கிலும் வின்சென்ட் டேபால் பல இடங்களிலே செய்கின்ற இடங்கள் அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும் குறிப்பாக இவர்களுக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் இறைவன் ஆசீர்வதித்து இவர்களுக்கு முன்னும் பின்னும் வளமிருந்து செயல்படவும் நீர் இவர்களோடு இந்த பங்கு மக்களோடும் இதோடு இந்த பங்கிலே பணிபுரிகின்ற பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை அவர்களையும் இறைவன் ஆசீர்வதித்து இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் தேவையான அருளாசிரை தரவும் இந்த குழந்தைகள் இன்னும் இந்த சபையில் இருக்கின்ற அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் உடல் உள்ள ஆன்ம நலனை தந்து நீரே அவர்களோடு இருந்து செயல்பட இந்நேரத்திலே இவர்களிடம் நாங்கள் அருள் கேட்கின்றோம். உங்கள் அனைவர்களுக்கும் இந்த புனித குழந்தை திருச்சமாலின் பங்கு சார்பாக காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அற்புதேசு டிவி சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் இன்று புனித குழந்தை திரைசம்மாள் பங்கின் சார்பாக அன்னை திரைசாவுடைய கெபியானது இன்று கட்டப்பட்டு திறக்கப்பட்டு உள்ளது. அன்னை திரைசா எந்த அளவுக்கு ஏழை ஏழையவர்களுக்கு உதவி செய்தாரோ அதே போல் மக்களும் நாமளும் பிறருக்கு உதவி செய்யும் அந்த மனப்பாடமுடன் அந்த ஆலயத்திற்கு வெளியே அந்த கெபி கட்டப்பட்டுள்ளது. அந்த அன்னை திரைசா அவர்களின் உருவத்தை பார்க்கிற அனைவரும் ஏழை ஏழையவர்களுக்கு அவர்கள் எப்படி உதவி செய்தார்களோ அதே போல் நாமும் மற்றவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை அனைவருக்கும் உள்ளத்தை எழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் நாங்கள் இந்த கெபியினை ஆலயத்திற்கு வெளியே கட்டப்பட்டுள்ளோம். அது மட்டுமில்லாமல் எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது இந்த ராயபுரத்திலே அன்னை திரைசாவுடைய நிர்மலா சிசு பவன் என்ற ஒரு ஆசிரமம் உள்ளது. அவர்களுக்கு எத்தனையோ அநாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்கள். அந்த இடத்துல எங்களுடைய பங்கு இருந்து நாங்கள் மத திரைசாவுடைய கெபி திறந்தது எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. மிகவும் சந்தோஷப்படுகிறோம். அன்னை திரைசா போல மற்றவர்களுக்கு உதவி செய்து எங்கள் வாழ்க்கையை ஏழை ஏழுவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்த வாழ அருள் வேண்ட இறைவா உம்மை இறைஞ்சி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமீன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இந்த நிகழ்ச்சியை காண்கின்ற அற்புதர் இயேசு டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இந்த அன்னை தெரசா வந்து இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய், இரு கை உன்னை வணங்கும் கடவுளாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நாமும் நம்மளால் முடிஞ்ச உதவியை நிறைய ஏழை மக்களுக்கு செய்யணும். அந்த பணியை செய்கிற வின்சந்தே பவுலுக்கு என்னை சேர்த்ததாக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். பங்கு மக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஏதாவது பிரச்சனை கூட அப்புறம் எடிட் பண்ணிக்கலாம். இந்த உலகமானது இறைவனால் படைக்கப்பட்டது. நன்மையும் தீமையும் நிறைந்தது. இப்படிப்பட்ட உலகத்தில் இன்று அதிகமாக பொறாமையும் போட்டியுமே நிகழ்கிறது. இந்த சூழ்நிலையில் உலகத்திற்கு அன்பு ஒன்று இருக்கிறது. அன்பு அனைத்தை விட சிறந்தது. அன்பே அனைத்து பழக்க வழக்கங்களுக்கும் ஒரு அடிப்படையாக விளங்குகிறது என்பதை உணர்த்தும் ஒரு மாமனிதர்களாக விளங்கியவர் தான் அன்னை தெரேசா. இவருடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அனைவரும் நம்முடைய குடும்பங்களில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தம்முடைய வாழ்க்கையின் முறையாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் குடும்பத்தை பற்றி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுவார். அதாவது அன்பு என்பது ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். குடும்பம்தான் ஒரு குட்டி திருச்சபை. இப்படி குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கும் அன்பு
குடும்பத்திலிருந்து சமுதாயத்துக்கு செல்கிறது, சமுதாயத்திலிருந்து நாட்டிற்கு. இப்படி குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கும் ஒரு தனி மனிதனிடம் காட்டும் அன்பு நாளை உலகத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் தான் அன்னை தெரேசா. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதரை பற்றிய அவருடைய சிந்தனைகளை பற்றியும் நாம் நினைத்து கொண்டு இறை அன்பில் வளரவும் இந்த கெபியானது இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இறை அன்பில் வளர்வோம், மேலும் இறை விசுவாசத்தில் நாம் வளர்வோம். இன்றைக்கி வந்து அன்னை தெரேசா சூரு வந்து எங்கள் பங்களை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் எங்களுக்கும் எங்கள் பங்கு மக்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வர 5ஆம் தேதி வந்து அன்னை தெரேசா பிறப்பை வந்து நாங்கள் கொண்டாடுறோம். இதே மகிழ்ச்சியில் இன்றைக்கி பெசநகர் ராலிக்கு நாங்கள் ஆல்ட்ரு பஸ் அனைவரும் இப்போது இன்றைக்கி 11:30 நாங்கள் வினாடி வினா போட்டிக்கு போகிறோம். இந்த சந்தோஷத்தோடு நாங்கள் ஜெயிச்சுட்டு வருவோம். மரியே வாழ்க. வாழ்த்தி போற்றவரம் யாரும் இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாதையமை காணும் மாதாவே துணை நீரேவும் வாழ்த்தி போற்றவரம் தாரும் இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாதையமை காணும் வானோர் தம் மனசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும் இதோ என்றமை நீர் தள்ளாமல் ஏக்கால துணை தற்காகும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும் இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாதையமை காணும் இயேசுவினிருதயமே என்றும் இணைந்திடும் அருள் மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு இறைவனகிதயமுண்டு அந்த இதயத்தில் இரக்கமுண்டு என்றும் இணைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு என்றும் இணைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு இயேசுவினிருதயமே என்றும் இணைந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா கோலவிழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி அன்னையே ஆரோக்கிய மாதாவே
அன்னையே ஆரோக்கிய மாதாவே உன்னை அண்டியே வந்தவர்கள் பலர் கோடி வையத்த மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா வையத்த மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா பெற்றவள் நீ அல்லவா ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி மானில் பறக்குதம்மா இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆரவான் உண்மை முழு உள்ளத்தோர் ஆராதிப்பேன் முழு பலத்தோர் அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே இதுவரையில் உதவினிரே எபினேசரே இதுவரையில் உதவினிரே இதுவரையில் உதவினிரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதிப்பேன் ஆராதனை 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 இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய காசிமேடு புனித குழந்தை தெரசம்மாள் ஆலயத்திலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். எங்களுடைய ஆலயத்திலே புனித அன்னை தெரசாளுக்கு புதிய கெவியை நாங்கள் அமைத்திருக்கிறோம். ஆகவே கல்கட்டா மாநகரிலே ஏழை எளியவர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த இந்த புனிதையை எங்களுடைய பங்கிலும் நாங்கள் வணங்க இந்த நேரத்திலே ஒரு சிறப்பான கெபியை நாங்கள் திறந்திருக்கிறோம். ஆகவே இந்த கெபியின் மூலமாக இந்த புனித அன்னை தெரசாவை மூலமாக நாங்கள் இந்த இடத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் மூன்று செய்திகளை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். யாரெல்லாம் இந்த கெபியிலே வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னலத்தை துறந்து ஏழை எளியவர்களுக்காக தங்களையே ஒப்பு கொடுக்க வேண்டிய அருள் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். இரண்டாவதாக, எவ்வாறாக புனித அன்னை தெரசாள் ஏழை எளியவர்கள் அதிலும் வீதியோரங்களிலே கைவிடப்பட்ட அனாதைகள் நோயாளர்கள் மீது கரிசனம் கொண்டு தன்னையே அவர்களுக்காக ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல எங்கள் பங்கு மக்களும் நோயாளர்கள் ஊனமுற்றவர்கள் அனாதைகள் இவர்கள் மீது அக்கறை கொள்ளவும் இந்த அன்னையினுடைய கெபியானது நிச்சயமாக அவர்களுக்கு உதவியாக இருக்கும். மூன்றாவதாக, ஜெபிப்பதிலே நற்கருணையின் ஆசீர்வாதத்தை நற்கருணை மீது அதிகமான பற்றுதலை எம்முடைய பங்கு தளத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள புனித அன்னை தெரசாள் இவர்கள் அனைவருக்கும் ஒரு பாதுகாவலியாக இருந்து இவர்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஆகவே இனி எங்கள் பங்கு
தளத்திலே நிச்சயமாக பல முன்னேற்றங்கள் பல மனமாற்றங்களை நாங்கள் நிச்சயமாக காண்போம். காரணம், புனித அன்னை தெரசால் எங்களுக்காகவும் எங்கள் பங்கிற்காகவும் தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிப்பார்கள். பல முக்கியமான மனிதர்கள் அனைவரும் மனமாற்றத்தை இந்த பங்கிலே பெறுவார்கள் என்கிற விசுவாசத்தை நிச்சயமாக நாங்கள் பெறுவோம். ஆகவே இந்த நாளிலே இந்த அற்புதமான இந்த புனித அன்னை தெரசாவுடைய கெபியை அர்ப்பணித்த எங்களுடைய பங்கை சார்ந்த வின்சென்ட் தேபால் சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2017 பகல் 12 மணி. இந்த நேரத்தில் இந்த காலை திருப்பலி மற்றும் இந்த நிகழ்வுகளை அற்புதமாக ஒளிபரப்பு செய்த நம்முடைய அற்புதர் டிவி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் வாழ்த்தையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே எங்கள் பங்கின் சார்பாக அவருக்கு ஒரு மெமெண்டோவை நாங்கள் பரிசாக கொடுக்க இருக்கின்றோம். தேங்க்யூ, நன்றி.